என்னடா என்னடா 38000 ரூபாய் பணம் வாங்குனீங்களா ஆமா இப்ப தாராவில இருந்து தாதா குடிக்கு வந்துட்டானே அது என்ன பதறிக்கு பயமுறுத்துறீங்க நாலு நாலு ஏழு எட்டு பேர் இருக்கீங்க நாலு கோல பண்ணிருக்கேன் நான் யாரு எப்படிப்பட்ட ஆளு என் பேர் என்ன களமா சொல்லு அகையானே ஓமுன்னால வாரம் பின்னால இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும் ஓகே அது மட்டுமா பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்லப்புறம் உடைப்பங்கிறாயா அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாயா பலார்னு அடிச்சியே வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சே என்ன இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசியிருப்பனா பேசியிருப்பனான்னு இன்னொரு தடவை இந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னு தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன தெரியுதா நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே என் கடவுள நாலு நாள்ல பணம் வந்துடும் போனே போனே போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு நாலு நாள்ல பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீமா வந்துடும் தெய்வமே போ வாங்கடா எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்சலை காட்டி நம்ம பசங்களை போறா வரையும் கவர்த்திட்டோம் ராஜாவுக்கு தெரிஞ்சதானே ஒரு இது வரும் எது அதான் கொஞ்சம் கொழுப்பா தாயா தெரியுறாளுங்க ஏய் என்னென்னமோ பண்றாங்க எங்கடா இருக்கீங்க வீரசாமி வீரசாமி எவ அவ சின்ன பிள்ளை கூப்பிடுற மாதிரி வீராசாமி வீராசாமின்னு கூப்பிடுறவ முன்னாடி போட்டு கேளு சொல்ற முடியாது அப்ப இந்த கோமணம் தான் வீரசாமி என்ன வேணும் உங்க வேலைக்காரனுக்கு ரொம்ப திமிரு அவர் வேலைக்காரன் இல்ல இந்த கம்பெனியோட ஓனர் இவங்களை நம்ம ஆசிரமத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க எனக்கு தானே தேங்க்ஸ் திரும்பினாலும் சூப்பர் நின்னாலும் சூப்பர் ரசிக கலா ரசிக பாரு நீ என்ன சூப்பர் சொன்ன இல்லையே போய் சொல்லாத நீ என்ன பார்த்துதான் சொன்ன போய் சொல்ல பழக்கம் இல்ல எனக்கு அப்ப யாரு 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 சூப்பர் சொன்ன இவன்
மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர். இப்போ என்னமா சொல்ற? ஆ ஆ ஆ ஆ என்னப்பா ரத்த வருது? உனல உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு பராம. சும்மா ரெடி, அவருக்கு தெரிஞ்சவங்க இடத்துல தான் நம்ம தங்கி இருக்கோம். அப்படியா? இப்ப அங்க பாரு, ஹீய மன்மதன் நினைப்பு எப்படி சைட் அடிக்கிறான் பாரு. நண்பா வேண்டாம் விட்டுடு. சொல்லு விடுறான் பாரு. இந்த நூல் வருது பிராக்கெட் போறது ஜொல்லு வருதுலாம் எனக்கு பிடிக்காது சேராது. எனக்கு பிடிக்கும் சேரும். பக்கத்துல ஒண்ணு நிக்கிட்டு பாரு, தேஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவ பில்ட் அப் பூரா எனக்கு தான். நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் அவ எனக்கு தாண்டி. நல்ல கைநீட்டு தண்ணீர் பேசுது மலக்குரங்கு. இப்ப அங்க போனா நம்ம கிட்ட வந்து பேசுவான் பாரு. சரி நாம நீ நரதியா ஓகே, நான் உன சைட் அடிச்சிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தல்ல? இல்ல நான் உன இல்ல. என்ன நீ இல்ல நான் இல்ல? எப்படி நீ உன தீஞ்சு போன நூடுல்ஸ் சொல்லலாம்? அது விட்டுலாண்டா. இவன் மலக்குரங்கா? எந்த மலையில இவன் குரங்கா தெரிஞ்சது நீ பார்த்த? விட்டுறா, அது விட்டுறா. என்ன பேசினாலும் இந்த புனுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கடா. அதுக்கு போய் பாய்சா, ஏ லட்சுமிக்கு தானே தில்ல. ஓய் எவடாய் எம்மாய்க்கு கூட மச்சம் தானே. அவசரப்பட்டியம்மா, அவசரப்பட்டியே ஒருத்தரோட அக்கா மேட்டியே பட்டி தொட்டிலாம் பரப்பிடுவோம்மா. இப்போ மச்சம் மெட்ர மும்பை பூரா பரப்பி டெலிகாஸ்ட் பண்ணிடுவானே. யோசிக்க வேணாமா? அந்த அக்கா மெட்ர என்ன கணவதி ஐயர், கணவதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஆள் அவனோட அக்கா வச்சிருக்காரு. விடியிருக்குள்ள உலகம் பூரா பரப்பிடுவோமா? அமெரிக்கா ஜனாதிபதிக்கே தெரியப்படுத்துறவே. இவன் சாதாரண ஆள் இல்ல. இவனை நம்பி எதுவும் பேசாதீங்க, பேசாதீங்க. அம்மா ஏன் நண்பா வெயில் கொளுத்துது இல்ல? இல்ல நாக்கு வறண்டு வரக்காஞ்சு போயிடக்கு. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. இப்ப வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. நீ என்ன குழந்தையா? எருமை மாதிரி இருக்க, ஐஸ்கிரீம் கேக்குற. ஏன் எருமை மாதிரி இருக்கவன ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டான். அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், சளி பிடிச்சா டிபி வரும், டிபி வந்தா தொண்டையில கேன்சர் வரும்டா. இந்த பாருப்பா மூஞ்சில எச்சிய கறி துப்பிட்டு கூட முடியாண்டு போ. அதுக்காண்டி விவரமான ஒரு விளக்க நினைக்காது. வாங்கி தர முடியுமா? முடியாது. முடியாதுரா. ஏப்பா அப்படி சொல்ற? எப்படி எல்லாம் சீன் பண்றாங்க? ஆமா கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு. சூப்பர் உதடுறா. யாருக்கு? எனக்கா? துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு. சூப்பர் உதடா. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு? உன் தொண்டைக்குள்ள ஐஸ்கிரீம் போறது கண்ணாடி மாதிரி தெரியுது. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. நிஜமா? நான் நம்ப மாட்டேன். என் தொண்டையை பத்தி எனக்கு தெரியாது. என்ன வேடியா? சத்தியமா சொல்ற, இவனை பார்த்துதான் சொன்னேன். எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. கழுவி விட்டு போறியாம்மா. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. பணம் ஏதாவது வச்சிருக்கியா? பத்து நயா பைசா கிடையாது. சரி பில் கொடுத்துட்டு வந்துரு. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா. செல்போன்
என்ன நடு ரோட்ல கிடக்கு? ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ? தொட்டவன வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சதறிட்டோம்னா? ஆத்தி வேணாம் சாமி, ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம். ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது. ஹலோ ஏடி பைசி, ஹலோ யாருங்க போன்ல நல்லா சிரிக்கிறீங்க? ஐயோ யாருன்னு சொல்லுங்களேன். உங்க கையில இருக்கிறது என்னது? உங்கதான். அதே ரோட்ல போட்டீங்க. நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன். அப்பதான் நீங்க ஏதாவது திருப்பி போடுவீங்க. அப்படின்னா என்ன? தூ என்னங்க அதே டெண்டர்ல துப்புறீங்க? இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஐ லவ் யூனா நான் உன்னை காதலிக்கிறேன். ஓ அதான், நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னோன்னு எனக்கு தெரியல. ஆமா, உங்க பேர் என்ன? மும்தாஜ். ஓ மும்தாஜா? ஓ வயசு என்ன? 18. எனக்கு 27. நான் உன்னை பாக்கணுமே. பாத்துட்டு மட்டும்தான் போவியா? ஏன் வேற என்ன எதிர்பார்க்கற? உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும். சரி, முதல்ல எங்க பாக்கணும் சொல்லு. நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்ன புதர் இருக்கு. கொத்தோடு குழலாடவா? ஆமா, யார் பாடுறது? விழுப்புரம் திருவிழாவில என் கழுத்துல கடந்த செயின ஒரு கம்நாட்டு உருவிட்டு ஓடி போயிட்டோம். நேர்ல வர சங்கடமா இருக்கு. உன் செயின கழட்டி பக்கத்துல இருக்கிற சேர்ல வச்சுட்டு விருட்டுன்னு ஒரு சுத்து சுத்தி நில்லு. நான் சரட்டுன்னு எடுத்துட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். கொத்தோடு குழலாடாட. என்ன செயினையும் காணா அவளையும் காணா? கலெக்ஷன்ல சரியா பாரு. ஓகேப்பா, பணத்துல கை வச்சா கை விட்டுரு. ஓகே ஓகே ஓகே. ராஜா சொல்ல, என்ன சந்தேகப்பட்ட? என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட. கெட்ட கோபம். கோபம் தான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடும். போயிடுமா? அப்புறம் எதுக்கு அது கெட்ட கோவம்? ஹலோ, யார் பேசுறது? அழுகுற எங்க அண்ணா ஆஸ்பத்திரியில இருக்கோம். ஐயோ, ஏன்? 9வது படிக்கிற 9 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தா 9வது மாடியில இருந்து கீழே விழுந்து 9 இடத்துல காயம். 9வது நம்பர் வார்டுல சேர்த்திருக்கோம். ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 கேக்குறோம். அது டாக்டர் இல்ல, எல்லாமே 9வே இருக்கு. அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் என் சொந்த பணம் 9 ரூபா இருக்கு. வசூல் பண்ண பணத்துல வேணா 9 நேரம் எடுத்துக்கிட்டு 9 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன்னா சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன். என் செல்ல குட்டி, சீக்கிரம் வண்டியில ஏத்துறா. ஏப்பா கொஞ்சம் வண்டி எடுமா. சக்தி ஹாஸ்பிட்டல் என்ன ட்ராப் பண்ணி போ. நான் உன் டிரைவர் மாதிரி தெரியறேனா? ஏப்பா நான் அப்படியே சொன்னேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கப்பா. நான் அப்படி பழகலையே. பேசுற எங்கயோ இருக்கேன். பணம் கொண்டு வந்தீங்களா? ஐயோ, பணத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு லாபிலே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் டார்லிங். அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஆஸ்பத்திரி கவுண்டர் பக்கத்துல என் கருப்பு பேக் இருக்கு, அதுல போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உன்னை பார்க்கணும். நான் அழுகிறத நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்.
இப்ப நான் அழுதுகிட்டு இருக்கேன். அத பார்த்தா நீயும் அழுவ. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. மும்மே, நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழிரடிச்சலாம். அப்ப போடு. எதே பணத்து போடு. போயிட்டாளா? பயப்படாதீங்க மேடம், அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை இல்ல, மத யானை. உட்கார்ந்து பேசுவோமா? யானை எல்லாம் உட்கார வச்சு பேசுறதுக்கு இது ஒண்ணு ஜூ இல்ல. இங்க நின்றுட்டே பேச முடியல. இந்த பேச்சல நான் கேக்கணுமா? அது வந்து ராஜா தெரியுமா? ராஜா யாரு? இளைய ராஜாவா? உங்களை கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல வச்சிருக்காரு அந்த புண்ணியவ ராஜா. எங்க ஊராகமில நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு. வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போக. முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதை தான். மரியாதை கூட நான் உன்னை கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டு வாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவர தங்கி சாப்பிட்டு பத்தியா, அந்த மரியாதைக்கு தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அது எப்படி முடிய? பின்ன இதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த பார், இப்படியே பேசிக்கிறதுல வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட இப்ப வராதங்க. சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? என்னடா இந்த பாருமா, நீ வந்தாவா வரடிப்பா? இன்னைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாள். வாங்க அம்மியில அரைச்சா பத்தான்னு கிரைண்டர்ல அரைக்க சொல்லிருக்காண்டா ராஜா. டோட்டல் மும்பையே போகல, சும்மா அப்படியே மிதக்கணும். எங்க நீ ஒரு கிளாஸ் போடு. போடட்டுமா? போடற பாக்கலாம். அண்ணா அண்ணா அண்ணா, ஊர்ல நடந்தது சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் கிளறாத அண்ணா. சொல்லுங்கண்ணா 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 சொல்லுங்கண்ணா. சொன்னா தாங்க மாட்டீங்கடா அண்ணா. அண்ணா உங்க பிளாஸ் பேக்க சொல்லுங்கண்ணா. சொல்றேன்டா சொல்றேன்டா. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நாலு உசுறு. அந்த நாலு உசுறையும் அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவி. நானு பாவி. நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பவத்துல இருந்து நான் மனுஷன் கிடையாது, உலகாரே மிருகம். டேய் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் பாக்குறதுக்கு தான் கேனே, ஆனா உள்ளுக்குள்ள யானை, மத யானை. மிஸ்டர் வீரசாமியை பார்க்க வந்தேன், அவர்தான் வர சொன்னாரு. ஆமா, இங்க என்ன விசேஷம் ராஜு? பசங்களுக்கு சரக்கு பத்தலை. தேங்க்யூ. என்ன கேட்டீங்க? என்ன விசேஷம்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? உனக்கு பர்த்டேன்னு சொல்லுண்டா. இல்ல, பாப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு பர்த்டேன்னு தெரியல, விஷ் பண்ணி. என்ன, யாருக்காவது பர்த்டேவா? ராஜு, பசங்க ஆட்டுக்கால் சூப் வேணும்னு ஒத்த கால நிக்கிறானுங்க. நீ என்ன பண்ற? அப்புறம் யாருக்காவது பர்த்டேவா? ஆமா. யாருக்கு? இப்ப வந்துட்டு போனானே யானை, அவனுக்கு. ஓஹோ, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்பட்டுமா? ராஜு ராஜு, காலையில இருந்து எங்க போன நீ?
வரமட்டுமா? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் இங்க அவர் தேடி வரலன்னு சொல்லுங்க. சரி, யார தேடி வந்ததா சொல்லுங்க. இவர தேடி வந்த. ஹாப்பி பர்த்டே. இது காபி இல்லமா, பால். என்னது பால் பச்சையா இருக்கு? எச்ச பால தான் குடிச்சப்படாது, பச்சை பால குடிக்கலாம். குடிங்க அப்பாடா. பாலுன்னு கையில வாங்கி பாங்க குடிச்ச போறாங்க. என்னது பாங்க? ஆமாமா, நாங்க எல்லாரும் குடிச்சிருக்கோம், நீ ஒரு வாய் குடிவே. ஐயோ, உடஞ்சு போச்சே. நபா ஜர்னல் எப்படி இருந்தது? கிளிக்குது. நீ கூப்பிட்டாலதான் மும்பைல இருந்து இங்க வந்தேன். திரும்ப நான் மும்பைக்கே போறேன். சரி போ. ஏன் கேட்க மாட்டேன் நீ? சரியே. பின்ன என்ன ஊரா அது? ஓல்ட் வில்லேஜ், குக் கிராமம். என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு டிஸ்கோ இருக்கா, ஒரு கேப்ரே இருக்கா, ஒரு சில்லு பீர் இருக்கா, ஒரு பீச் இருக்கா, இல்ல நம்ம எதிர்பார்க்கற மாதிரி ஏதாவது ஒரு பிகர் இருக்கா? எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? யார பார்த்தாலும் இழுத்து கட்டிட்டு சாணி எழுதிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு சாணி பிடிக்காதோ? பின்ன என்ன, வீசுதா இல்லையா? சரிங்க வாங்க. வரமாட்டேன், அங்க இருந்தே சொல்லு. வார சார், உங்களுடைய சொந்த ஊர் அது? கொட்டாம்பட்டி, பக்கத்துல சொட்டாம்பட்டி. உங்க ஊர்ல போன் இருக்கா? இல்ல. போஸ்ட் ஆபீஸ் இருக்கா? இல்ல. ரோடு இருக்கா? இல்ல. பஸ் இருக்கா? ரோடே இல்லங்கற. அப்புறம் எப்படி பஸ் இருக்கு? என்னப்பா கேள்வி இது? ஓஹோ, ரோடு இல்லனா பஸ் போக முடியுமா? சரி, ரேடியோ இருக்கா? யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற? என்னடே, ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயல. அப்பா, அப்ப விவரமே இல்லாத வயசு, இப்ப விவரமுள்ள வாலிப வயசு, எல்லாம் வேணுமா இல்லையா? வாலிப வயசு இவனு செய்ய, மறுபடியும் ஊருக்கு போயிடும். தெரியாம சொல்றப்பா, வாலிப வயசுன்னு தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. டயர்டா இருக்குப்பா, வாங்கி கொடுப்பா. என்னது? ஒரு ஆப்பிள். நம்ம ஊர் கோவில் திருவிழாவ இந்த மத யானை நம்பிதான் ராஜா நடத்தான். அதனால வேலை இருக்கணும் அந்த சரி, வெட்டி போயிட அந்த சரி, எல்லா பேரும் வந்துதான் ஆகணும். இது இந்த மதையானோட உத்தரவு. என்ன என்ன ஒரு வேலையும் காணா? எங்க போன என்ன இப்படி வர்றாங்க? அத ஓடிட்டாங்களா? ஐயோ, எப்படி 100-150 பேருக்கு மேல பாப்பிட்டு ஆளுக்கு கை வச்சா எழுந்து கூட தராங்க. என்ன நேரம் போறாங்க? இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க. நல்ல வேலை அது மாதிரி ஓடலப்பா. பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கே இருந்திருக்கலாம். அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும். நீ 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 அண்ட கொட்டமடி மதையான நீ கொன்னு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்பீல்ல நீ எப்படி மேஞ்சிருப்பேன் நாலு ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு அந்த நாலு 40 ஆக்கி அந்த 40-400 ஆக்கி அந்த 100-4000 ஆக்கி இந்தியாவிலே பெரிய பணக்கார ஆயிப்பண்டா. அதுல போய் மண்ணெழி போட்டேடா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா? ஏய் மரியாதை, ஏய் அது எப்படி எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இவங்களா? இந்த 4 உசுறு மேட்டர் சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமையா வச்சிருந்தமே, தெரிஞ்சிருக்குமோ? தெரியறதுக்குள்ள குட்டி போயிருவான். டேய், எல்லாரும் எங்கட ஊர் கிளம்புங்க. எங்க? மும்பைக்கு. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இதை விட பெரிய பெரிய திருவிழா அங்க நடக்கும், அத போய் பாப்போம். என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கித்தப்பாயிரும். எக்கித்தப்புன்னா 4-40,000டா. அனே 3-35 தான். நான் சொன்னது உசுர. ஓஹோ, இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலையாயிரும் சொல்றியா? என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க, என்ன மேட்ரு? 4 உசுர கொண்டேன்னு இது நாள் வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரனு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? ஏண்டா, 4 ஆட்டை அறுத்ததுக்கு பேரு குலையாரா? அதை திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுர கொண்டுட்டேன் 4 உசுர கொண்டுட்டேன்னு எங்களை கையை காலெல்லாம் அமுக்க வச்சு
கூட்டுக்கு தண்ணி எல்லாம் வச்சிட்டியாடா? அது மட்டுமா செஞ்சா? நடு ராத்துல எழுப்பி பேடு பாக்க வச்சு முதலெல்லாம் கழுவிட சொன்னா இவன்? தேவலனா கழுத்துறதுக்குங்க? என் கழுத்துயா?